டீஸ் ரீசெண்டாக ஸ்டாம்ப் பட் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்கெட்ச் பென், கொஞ்சம் பேப்பர்ஸ், ஆறு ஸ்டாம்பு கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டடாக தான் இருந்துச்சு. பாப்கார்ன், ஐஸ், ஜூஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கப் கேக், அதுக்கப்புறமா பர்கர். அந்த ஸ்கெட்ச் பென் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் சைடாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் ஸ்டாம்பில் தான் நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணேன். கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே அதில் பிளெண்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு நான் எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளூ கலரில் வந்து அதில் பெயிண்ட் பண்ணும்போது சூப்பராகவே பார்த்தீங்கன்னா அது க்ரீன் கலரில் மாறிடுச்சு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். நீங்களும் இந்த கிட்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வீ ப்ராடக்ட்ல இந்த ப்ராடக்ட் டேக் பண்ணியிருக்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்குது இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. ரீயூஸ் பண்ணலாம். நம்ம நார்மலாக எப்படி வாஷ் பண்ணுவோம் நம்ம வெசல்ஸ் எல்லாம், ஸோ அதே மாதிரி தான் சோப்போட்டு வாஷ் பண்ணால் அந்த கலர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கிட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் நம்ம சில குட்டி சொக்கல் லிமிட்டை கப்ஸ் அனுப்பணும் சுற்றி கமெண்ட் பண்ணது.